சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்காக மட்டுமே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் சர்வ நிச்சயமாக உனக்கானது மட்டுமே. நீ மட்டும் தனிமையில் கேள். இப்பொழுது இருக்கும் உன் மன போராட்டத்தை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல கலைந்து போனது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்து விட்டன. மனதும் நரமும் தளர்ந்து விட்டதால் இரவு நேரங்களில் உறக்கம் வருவதில்லை. நன்மைக்கு காத்திருந்தே தீமை வந்தது. நம்பியவர்கள் துரோகத்தை இழைத்தனர். நீதியாக நடந்தே அநீதி என்னை அரசால வந்திருக்கிறது என்றெல்லாம் சதா சர்வ காலமும் புலம்பிக்கொண்டே இருக்கிறாய். வெளிச்சத்தில் உன் கால்கள் இடறுகின்றன. பகலிலேயே உன் கண்கள் இருட்டை சந்திக்கின்றன. சந்தோஷத்தை உணராமல் உன் மனம் எப்பொழுதும் துக்கத்தில் மூழ்கிக்கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் நீ நீயாக இல்லை. இதுதானே இப்போது நீ இருக்கும் இந்த சூழ்நிலை? என் தங்கமே, நீ அவசரப்படுகிறாய். என் மீது மட்டுமல்ல, உன்னுடைய இந்த வாழ்க்கையின் மீதும் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். எல்லாமே ஓர் நாள் மாறத்தான் போகின்றது. எதுவும் இங்கே அப்படியே இருந்து விடுவதில்லை. இப்போதுள்ள நிலையில் எல்லாமே உனக்கு எதிரானது போல் தோன்றலாம். ஆனால் கவலைப்படாதே, எதற்கும் ஒரு முடிவுண்டு. நல்லவர்கள் தோற்பதில்லை மகளே. இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் என்னவென்று தெரியுமா? எல்லா விஷயத்திற்கும் நீ பயந்து கொள்வது, எல்லாவற்றையும் அதிகமாக யோசித்து குழம்பிக் கொள்வது. ஒன்றை புரிந்துகொள், இந்த பயம் என்பது உயிரையே குடித்துவிடும். ஆனால் மன தைரியம் என்பது உயிர் போகும் அந்த உடம்பை கூட மீட்டு கூட்டி வரும். எல்லாமும் மாறத்தான் போகின்றது. உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்கள் மனம் திருந்தி உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் காலங்களும் வரும். தாழ்ந்து கொண்டிருந்த உன் கைகள் மேலோங்கி உயரும் காலமும் நிச்சயம் வரும். அன்று நீ யாரென்று இந்த உலகிற்கு உணர்த்துவாய். உன்னை ஏளனமாக பேசியவர்கள் எல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் காலம் நிச்சயம் வரும். எல்லாவற்றிற்கும் இந்த காலம் பதில் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது உனக்கென்று ஒரு காலம் வராமலா போய்விடும்? எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் சுற்றி எது மாறிக்கொண்டிருந்தாலும் ஒன்றை மட்டும் மனதில் ஞாபகம் வைத்துக்கொள், நீ தோற்க மாட்டாய். இப்போதைய சூழ்நிலை உனக்கு எதிராக இருக்கலாம். தோற்று போவதை போன்று ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி கொண்டும் இருக்கலாம். ஆனால் இறுதியில் வெல்ல போவது நீ மட்டும்தான். இப்போது எனது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, நீ மட்டும்தான் இந்த போராட்டத்தில் வெல்ல போகிறாய். தோற்று போய் தோல்விகளை கண்டு களைத்து போக நீ சாதாரண உடல் அல்ல. தோல்வியோ அழிவோ அறியாத ஆன்மா என்னும் மனம் சொல்லும், நீதான் இதில் வெல்வாய் என்பதை உன் மனம் உனக்கு சொல்லும். இறுதி வெற்றி என்பது சர்வ நிச்சயமாக உனக்காக மட்டும்தான். எனவே என்னாகுமோ, தோற்று விடுவோமோ என்ற பயத்தையெல்லாம் கிள்ளி எறிந்துவிட்டு நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிப்பேன் என்ற உறுதியோடு போராடு. உனக்கு எதிராக என்ன சதி வலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் முடித்தெறிந்து வெளியில் வா. நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு போராடு. நிச்சயம் வெற்றி பெறுவாய். நான் உனக்கு துணை இருப்பேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.